வணங்குகிறேன் சுவாமி. ஆசீர்வாதம். எங்க அப்பாவை நீங்க தான் காப்பாத்தணும். எங்க அப்பாவுக்கு வந்திருக்கும் வியாதி என்னன்னே தெரியல. எங்க அப்பா மேல நான் உயிரே வச்சிருக்கேன். நீங்க நினைச்சா எங்க அப்பாவை நிச்சயம் காப்பாத்த முடியும். நீங்க காப்பாத்திட்டா நான் என்ன வேணாலும் உங்களுக்கு செய்ய தயாரா இருக்கேன். சர்வம் சக்திமயம் சாந்தி சாந்தி. வாங்க. அபாயத்தை நெருங்கிவிட்ட உன் தந்தையை காப்பாற்ற அக்னி பூஜை தான் செய்ய வேண்டும். ராமு, பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய். ஆகட்டும் குருவே. அண்டவ இரண்டபு மண்டலம் அதிர்ந்தாட, தண்டையொலி சண்டிகையின் வென்றவுகள் கொண்டாட, வண்டு சுழல் கொண்ட வீரை கெண்டை கணல் உண்டாட, வந்துவிடு வந்துவிடு ருத்ரமா காளியே. ஓம் ஸ்ரீம் கிரீம். இந்த சங்க தீர்த்தத்தை உன் தந்தைக்கு கொடு, எல்லாம் சரியாகிவிடும். சுந்தரி, உன் அழகை காட்டி என் மனதை சுண்டி இழுத்து விட்டாய். ஒரு நாளாகிலும் உன்னை அடையாமல் என் உள்ளம் தூங்காது. அதற்கான வழி ராத்திரி நேரத்து பூஜை. வணங்குகிறேன் சுவாமி. ஆசீர்வாதம். சுந்தரி தேவி, ஆபத்தான நிலைமையில் இருக்கும் உன் தந்தையை காப்பாற்ற நீ ஒரு தியாகம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் அவரை காப்பாற்ற முடியும். நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் சுவாமி. சொல்லுகிறேன் தேவி. குளிர்ந்த சுனையில் குளித்து அதே ஈர உடையுடன் ருத்ரகாளி முன் பூஜை செய்ய சீக்கிரம் நீ இங்கே வந்துவிடு. தண்ணீரில் தவழும் தங்க தாமரையே, உன்னை நான் தழுவும் நேரம் நெருங்கிவிட்டது. குளிரது வாபுள்ள கும்மாள
கோட்டுக்கத்தாள பந்தடிக்கும் பந்தடிக்கும் சுந்தரியே சந்தையிலே விற்க வந்த முந்திரியே சூடானது கத்தை தாலாட்டு சொர்க்கத்த கண்ணோரம் காட்டு சொற்காலம் குளிருது வாபுள்ள கும்மாளம் போட்டுக்கத்தாள பல ராத்திரி தூக்கமில்லையே பல்லாங்குழியாடவா சொற்காலம் குளிருது வாபுள்ள கும்மாளம் போட்டுக்கத்தாள तू न जाए तेरे जवानी हमको बुलाए मंदिर कोड़ी उंड मणिले अतनयुम कोर्कुम उंदन कन्निले अडिये उन अडिमै नांबा उत्तालं कुडिरदे वाबुल கும்மாளம் போட்டுக்கத்தாள பல ராத்திரி தூக்கமில்லையே பல்லாங்குழி அடவா துத்தாலம் குளிரது வாபுள்ள கும்மாளம் போட்டுக்கத்தாள சுந்தரி சுந்தரி சுவாமி சுந்தரி 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 அப்பா 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 அடிக்கடி நான் வந்து பாத்துக்கிறேன் நாங்க இருக்கும்போது நீ இப்படி கவலைப்படலாமா உனக்கு இனிமே நான் தாமா அப்பா நீ ஒன்னும் கவலைப்படாத நாங்க ரெண்டு பேரும் குடும்பத்தோட பொறுப்பை ஏத்துக்கிறோம் தைரியமா இருக்கணும் வரேம்மா போயிட்டு வரேன் குருவே வந்த வேலை முடிஞ்சு போச்சு இனிமே நமக்கு இங்க என்ன வேலை நாம ஊருக்கு புறப்படலாமா இல்ல சுந்தரிய மனைவியாக்க திட்டம் போட்டுட்டேன் இனிமே அடுத்த வேலைதான் மதிப்பிட முடியாத முத்து சுந்தரிங்கிற சொத்து அதை நான் அடைஞ்சே தீருவேன்
சுந்தரி, என் அனைத்து மந்திர சக்திகளையும் உனக்கே தந்துவிட்டேன். இனி என் சக்தியெல்லாம் உன் சக்தி. சுவாமி, இந்த சக்தியை வைத்து உலகத்தில் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அல்லவா? அப்படி என்றால் நான் விரும்பிய ஆண்களையெல்லாம் அடைந்து சந்தோஷமாக வாழலாமா? விபரீத ஆசை வேண்டாம் சுந்தரி, ஒரே கணவனாக என்னையே மணந்து சந்தோஷமாக இருக்கலாம் வா. அதற்கு நான் சம்மதிக்காவிட்டால்? இல்ல, நீ சம்மதிக்கணும். ஏ, குரு துரோகம் பொல்லாதது. என்னை எதிர்த்தால் உன் சக்தி பலிக்காமல் போய்விடும். இப்போதே உன் சக்தி என் சக்தி ஆகிவிடும். கோபித்துக் கொள்ளாதீர்கள் சுவாமி, குரு தட்சணையாக உங்களுக்கு நான் என்னையே தருகிறேன். கொஞ்சம் மரியாதை என்னை உணர்ச்சி பிளம்பாக்கிவிட்ட பாவி. பெண்ணை ஏமாற்ற நினைத்த ஆண் இதுவரை ஜெயித்ததில்லையடா முட்டாள். காமத்தால் என் கற்பை அழிக்க நினைத்தாய், அதே காமத்தால் உன்னை அழிக்கிறேன் அழிக்கிறேன். என்ன நடந்தது சொல்லுங்க. நான் சொல்றதுக்கு என்னப்பா இருக்கேன் சுந்தரி? சுந்தரி, சுந்தரிக்கு என்னாச்சு? அவ முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டாப்பா. மாமா, எனக்கு தெளிவா சொல்லுங்க. நம்ம சுந்தரி இப்ப பொம்பளையா இல்லப்பா, அவ ஒரு வெறி பிடிச்ச பேயா மாறிட்டா. அவளை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பேயா மாறிட்டாளா? பேயா மாறினது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆம்பளையா தேடி தேடி மயக்கி கொலை பண்ணிட்டு இருக்கான். இவளால நம்ம குடும்பத்தோட கௌரவமே நாசமா போயிடும் போல இருக்குப்பா. அப்படியா? நீங்க வணக்க சித்தப்பா. எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு என்ன சித்தப்பாங்கிற? மூதேவி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? சித்தப்பா பேசாத. உன்னை எப்படி எல்லாம் வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? காம வெறி பிடிச்ச உன்னால காலம் காலமா கட்டி காத்த நம்ம குடும்ப பெருமை காத்துல பறக்க விட்டுட்டியே. நிறுத்து, அத கேக்க நீ யாரு? என்ன சொன்ன? இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். உன் இஷ்டத்துக்கு நீ நடக்க விட மாட்டேன். வா என் கூட, மரியாதையா வரப்போறியா இல்லையா? இதுக்கு மேலே அவளை என்ன பண்ணலாம் நீ நினைக்கிற? நீங்க சொல்றபடியே செய்யற மாமா. ஒரு நல்ல மந்திரவாதியா வச்சு அவளை குணப்படுத்துறதுக்கு எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். இந்த முடிவை உனக்கு முன்னாடியே நான் எடுத்துட்டேன்ப்பா. நல்ல முடிவுன்னா அப்படியே செய்யுங்க மாமா. குடும்பத்துக்கு அடங்காத பொண்ணு கெட்டு போறதை விட செத்து போறதே மேல். அப்படியெல்லாம் முடிவெடுக்காத, நான் சொல்றதை கேட்டு. கேரள கரையில ஒரு மந்திரவாதிய பாத்திருக்கேன், அவருக்கு அடங்காத பேயே கிடையாது. அவர் பேரு மணிகண்ட சுவாமி.
மந்திர தைலம் நல்லா ஞாபகம் வச்சுக்க. இந்த பணத்தை நீ புதைக்கும் போது இந்த மந்திர தைலத்தை அது கூட வச்சதுக்கு அப்புறம் தான் புதைக்கணும். இது பகவத்கீதை, இது எப்பவும் உன் கையில இருக்கும். இதுதான் உனக்கு வழியில பாதுகாப்பு. புறப்படு. காலங்கள் தோறும் மனித இனம் காமத்தின் தீயில் அழிகிறது. கடவுளின் தீர்ப்புக்கு தலை வணங்கி பாசங்கள் அங்கே துடிக்கிறது. ஏழு ஏழு ஜென்மத்திலும் இறப்புக்கும் பிறப்புக்கும் முடிவு இல்லை. ஏக்கத்தை சுமந்த ஆன்மாக்கள் அது என்றும் மண்ணில் அழிவதில்லை. காற்றையும் புயலையும் வரவழைக்கும் நம் கடமையை தடுத்திட வழிமறுக்கும் அந்த காமத்தின் சாத்தான் விமிரடை கடவுளின் சத்திய ியம் ஜெயித்தும் Thank you.
இன்னைக்கு எல்லா பிளாட் போட்டாகணும். சீக்கிரமா குழியை தோண்டி கல்ல நடுங்கப்பா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அவசரமா அழைச்சிங்களாமே, என்ன விஷயம் சொல்றேன். நேத்து செல்லி மலை ஓரமா பிளாட் போடையில மண்ணு சரிஞ்சு திடீர்னு ஒருத்தன் செத்து போயிட்டானா அருண். அந்த இடத்துல மிஸ்ஸஸ் கமலா புதை பொருள் ஆராய்ச்சிக்காக உங்களை அழைச்சிருக்காங்க. ஓகே சார். கடவுளே, அதுவாக நான் காட்டில் கொண்டு வந்து என்ன நிறுத்திட்டானுங்களே. வாய் நாக்க திங்குது, வயிறு குடலே திங்குது, இதெல்லாம் ஒரு வேலை. இதுக்கு ஒரு தொப்பி. அப்பா கடவுளே, மிஸ்டர் அருண் சார், இந்த கேம்ப்ல உங்கள மாதிரியே திறமையும் தைரியமும் உள்ள இன்னொரு ஆபீசர் இருக்காங்க, அவங்கள பத்தி உங்களுக்கு சொல்லணும். வாங்க மிஸ்ஸஸ் கமலா, உங்கள பத்தி தான் இப்ப பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த ஆராய்ச்சிக்காக அரசாங்க அவார்டுகள் அதிகமா வாங்கினவங்க இவங்க தான். என்ன மிஸ்ஸஸ் கமலா, நான் சொல்ற கரெக்ட் தானே? சார், இந்த புகழ்ச்சி எல்லாம் எனக்கு பிடிக்காது, நாங்க பொறுப்புட்டுமா? ஓகே ஓகே, உங்க முயற்சிகள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். போயிட்டு வாங்க. எங்க தோணாலும் கல்லையும் மண்ணையும் தவிர ஒண்ணுமே இல்லை. இங்க தோணுனதுக்கு பதிலா ஒரு சுடுகாட்டுல தோண்டி இருந்தாலும் நாலு காசு கிடைக்கும், ஒரு வேட்டையும் கிடைக்கும். என்ன ஏன் இப்படி சோதனை பண்றேன்? Thank you.
நல்ல காலம் பிறந்தாச்சு, அவார்டு வாங்கிட வேண்டியது. அருண், அருண், மிஸ்ஸஸ் கமலா, அருண், அருண், என்ன என்ன பிரதீப், என்னாச்சு இவ்வளவு பெரிய போட்டி? தானாவ நகர்ந்து வருது. எங்க? அங்க போடுங்க, அருண் பெட்டிய ஓட கூட சீக்கிரம். எதை துடிப்பு இருக்கு சார்? வாட்? ஆச்சரியமா இருக்கு, மெடிக்கல் சயின்ஸே மீறின விஷயமா இருக்கு. இத்து போன பாடியில இருதயம் துடிக்குதே. டாக்டர் சார், டாக்டர் சார், கதவு தரங்க டாக்டர் சார், சீக்கிரம் கதவு தரங்க டாக்டர் சார், டாக்டர் சார், முதல்ல அந்த பணத்தை போச்சிருங்க, அந்த பணத்தை முதல்ல போச்சிருங்க டாக்டர் சார். அது பேய், அது பேய் டாக்டர் சார், நான் சொல்றது கொஞ்சம் நம்புங்க, அது காமவாரி பிடிச்ச பேய் டாக்டர் சார். அந்த பணத்தை போச்சிருங்க, நான் சொல்றத நம்புங்க டாக்டர் சார். சார், மிஸ்டர் பாலாஜி, எதுக்கா இந்த பணத்தை பார்த்து நீங்க இப்படி பதறீங்க? எனக்கு தெரியும், அது பணம் இல்ல, அது ரத்தம் குடிக்கிற காம பேய். அது வெளியில இருந்தா எல்லாருக்குமே ஆபத்து தான், உங்க எல்லாருக்குமே ஆபத்து தான். அதை முதல்ல போதிச்சிடுங்க, அது பணத்தை முதல்ல போதிச்சிடுங்க. காம் டவுன், காம் டவுன். எதா இருந்தாலும் ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவு எடுக்காம நாங்க புதைக்க முடியாது. ஏதோ செய்யுங்க, எல்லாரும் சாவுங்க. நான் போறேன், நான் போறேன், நான் போறேன், ஏதோ செய்யுங்க. என்னடா பையா, இன்னைக்கு என்ன கோட்டருக்கு மேல கோட்டரா உள்ள தள்ளிக்கிட்டு இருக்க? அந்த கன்றாவி ஏன் கேக்குற? பல வருஷத்துக்கு முன்னால செத்து போன ஒரு பணம், அதுக்கு இன்னும் இருதயம் துடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆஸ்பத்திரியில இருக்கிற டாக்டர் எல்லாம் அழகிட்டு இருக்காங்க. இத விட குழப்பம், அதோட உச்சந்திரையில பார்த்தா மூணு ஆணி. ஐயோ, அத பார்த்ததுல இருந்து பயமா இருக்கு. சரி சரி, குடிச்சது போதும், எழுந்து போ. இன்னொரு குவார்டர் கொடு, காசை கொடு. காசு இல்ல. கடன் கேட்டு கரெக்டா பண்ண நினைக்காத, காசு இல்லனா எந்திரிச்சு போ. ஓ பகவானே,
உன் கருணையே கருணை. ஊத்துட்டா? ஊத்து ஊத்து. நீ எனக்கு எதுக்கு ஊத்துற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு பொணம் உயிரோடு இருக்குன்னு சொன்னியே, அது எங்க? அந்த விஷயம் உனக்கு எதுக்கு சொல்ற? அந்த பொணம் இருக்கிற இடத்தை நீ எனக்கு காட்டினா உனக்கு தினம் பாட்டில் வாங்கி தருவேன். நிஜமாவா? அந்த பொணத்தை ஆஸ்பத்திரியில மூணாவது மாடியில ஆறாவது கட்டில் பக்கத்துல ஒரு பொட்டியில போட்டு பத்திரமா வச்சிருக்காங்க. அந்த ஆஸ்பத்திரிக்கு நேரான வழியில போக முடியாது, குறுக்கு வழியாத்தான் போகணும். அந்த வழியை எனக்கு காட்டுறியா? தெரியவா காட்டுறேன். யார் அது? டாக்டர், பாலாஜிங்கிற பேஷண்ட் இந்த பணத்தால் ஆபத்து வரும், அதை உடனடியா போச்சிருங்கன்னு சொன்னாரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி அவர்கிட்ட கேட்கும் போது போலீஸ் டிபார்ட்மெண்ட் எவிடன்ஸ் வேணுங்கிறதுக்காக தான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தது. அந்த பணம் ஆக்சுவலா யாரு? கொலை செய்யப்பட்டதா, தற்கொலையா, இயற்கை மரணமா? இதை பத்தி இன்னைக்கு ஒரு முடிவெடுத்தாகணும். எஸ் யூ ஆர் கரெக்ட் டாக்டர். அந்த உண்மையை தெரிஞ்சுக்காம அது பணமா பேயான்னு நாம முடிவெடுக்கிறது தவறு. எனக்கு என்னமோ அந்த பணத்துக்கும் பாலாஜிங்கிற பேஷண்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சந்தேகப்படுறேன். டாக்டர், எதனால உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் வருது? பர்டிகுலரா அந்த பேஷண்ட் மட்டும் தான பணத்தை புதைக்க சொல்றான் மிஸ்டர் அருண். ஐ சீ. டாக்டர் சார், டாக்டர் சார், பெட்ல இருந்த பணம் காணாம போயிடுச்சு சார். வாட்? ஆமா சார்.
தந்தையான பகவதியே மனம் கனிந்து வாடி மறுபடியும் சுந்தரிக்கு உயிர் பிச்சை தாடி பத்திர காடியே வாடி புக்கர காடியே வாடி சிஷியனே, நீ என்றும் வாழ்க. உன்னை மனமார வாழ்த்துகிறேன். என்னை உச்சாடனம் செய்து என் உச்சம் தலையில் அடித்த ஆணியை பிடுங்கி எனக்கு உயிர்ப்பிச்சு தந்த ராமு, உனக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறேன். உனக்கு என்ன வேண்டும் சொல். காலம் வரும்போது சொல்கிறேன் தாயே. அப்படியே ஆகட்டும். நீ எதற்கும் கவலைப்படாதே ராமு. எஸ் கமின். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன இன்னைக்கு ரொம்ப கொலையற? நான் பிஸியா இருக்கேன், சீக்கிரமா சொல்லு. பத்திரிக்கைக்காரங்க நமக்கு வேற செய்தியா கிடைக்காம போயிடும். நீ கல்யாணம் ஆகாத பொண்ணு, கண்டபடி எல்லாம் ஊர் சுத்த கூடாது. நான் உன் நன்மைக்காதாம சொல்றேன். கண்ணகி ஜான்சன் அடி கூட பொம்பளை தான் சார். பாத்தியா, என்னையே மடக்கிட்டியே. நல்லா கேளுங்க சார், எங்க அங்கிள் தான் அங்க இருக்கிற பெரிய எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர். அதனால எனக்கு எந்த ஆபத்தும் வராது சார். சீதா, நான் சொன்னா நீ கேட்கவா போற? ஓகே, சந்தோஷமா போயிட்டு வா. Thank you so much. இதாம செல்லிமலை காடு. ஓகே, thank you. ஹலோ, எங்க அங்கிள் எங்க இருக்காங்க? நான் தான் அங்கிள். என்னது, கையில கேமரா வச்சிருக்க போட்டோகிராஃபரா? என்ன ஒரு போட்டோ சீனு சிரிச்சுக்கிட்டே சொல்லி என்ன சார் அடிச்சுட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன பொண்ணு தானே, நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் நான் போஸ் கொடுக்குறேன். எங்க போற? என்ன கேட்காம இங்க இருந்து நகர கூடாது. ரொம்ப அதிகமா பேசுறிய. யார் நீ? மை நேம் இஸ் சீதா. நான் ஒரு பத்திரிக்கை போட்டோகிராஃபர். அதெல்லாம் அப்புறமா கேட்டுக்கிறேன். முதல்ல அந்த ஹெல்மெட் எடுத்து அவட்ட கொடு. மரியாதை, ஹெல்மெட் எடுத்து கொடு. அந்த ஹெல்மெட் அவட்ட கொடுத்து மன்னிப்பு கேளு. கரெக்ட். ஆமா, இப்ப சொல்லு, இங்க நீ எதுக்கா வந்த? இங்க எங்க அங்கிள் இருக்காரு. மாமா அகிமான மனுஷனை போட்டு குழப்பாம முதல்ல இந்த இடத்தை விட்டு காலி பண்ணு. பிரதீப், இந்த பொண்ணை நம்ம ஏரியா விட்டு துரத்து. ஓகே அம்மணி, புறப்படு. வாயாடி வள்ளிக்கண்ணு, அப்சலக்கா டோரிக்கண்ணு, அப்சலக்கா டர். வா வா வா. குட்டி பொட்டி. அங்கிள்,
எங்க அங்கிள் வந்துட்டாரு. அங்கிள் ஹலோ அங்கிள். ஆமா சீதா, என்ன திடீர் நீங்க வந்திருக்க? உங்களை பாக்குதா, நல்லா இருக்கியா? நீங்க எப்படி இருக்கீங்க அங்கிள்? நல்லா இருக்கேன். சார் சார், உங்க புத்திசாலி பொண்ணு சார். மேடம் வாங்க, மேடம் வாங்க சார். வா மேடம், பொண்ணுக்கு ரெண்டா சொல்லி என்ன மாட்ட விட்டுறாதீங்க. ஃபாலோ மீ. புத்தி போட்டிய தூக்கி வச்சுட்டா. வா அருண், இவ பேர் சீதா. யார் தெரியுமா? என் சொந்த தங்கச்சி பொண்ணு. ஹலோ. ஹலோ அருண், இவ சும்மா வரல, நம்ம புதை பொருள் ஆராய்ச்சி பத்தி பத்திரிகை எழுத வந்திருக்கா. அதுக்கு வேண்டிய ஒத்தாசை எல்லாம் நீங்க தான் கூட இருந்து செய்யணும் மிஸ்டர் அருண். ஓகே சார். Thank you. இச்சி லிச்சம்பா குத்தி எடுத்தே, முச்ச குழம்பு வெச்சி எடுத்தே, மாமாமி உனக்காகத்தான். ஐயோ சாரிங்க. என்ன சாரி? ஐ அம் சாரிங்க. சாரி எல்லாம் எடுத்து தூக்கி போட்டுரு, இப்ப எனக்கு துடிக்குது. எங்க துடிக்குது? கை கொண்டா இங்க. இங்கயா? இல்ல, இன்னும் கொஞ்சம் கீழே. இங்கயா? இன்னும் கொஞ்சம் கீழே. இங்க? இன்னும் கொஞ்சம் கீழே. ஆமா, உன் பேர் என்ன? பிரியா. பிரியா, என்ன அழகான பேரு. என் பேரு பிரதீப்பு. பிரதீப்புக்கு பிரியா, பிரியாவுக்கு பிரதீப்பு, பிரதீப்புக்கு பிரியா. பிரியா, நாம காதலிக்கிறது யார்கிட்ட சொல்லிடாத. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் அருண், என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? தபா, உன்னை பிடிக்கிறதுக்காக நான் இங்க வரல. எங்கிட்ட இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காது. ஏன் இப்படி கோச்சுக்கிறீங்க? நீங்க ரொம்ப நல்லவர்னு எங்க அங்கிள் சொன்னாரு. மாமாவா, அவரையும் உனக்கு நல்ல மாப்பிள்ளை தேடுத்தர சொல்லு, என்ன விட்டு. அருண், அருண் ஒரு நிமிஷம். அருண், நீங்க அப்படியே நில்லுங்க, உங்களை ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். ஏய், நீ எதை போட்டோ எடுக்க வந்தியா? அதை போய் முதலெடு. ரொம்ப தான் அலட்டிக்கிறீங்க. எதுவும் இல்லையே, என்ன பைத்தியக்காரனா பாக்குறியா? நிஜமா அருண், என்ன நம்புங்க. சத்தியமா அந்த கேள்வி நான் பார்த்தேன். அருண் ப்ளீஸ். யார் சார் நீங்க? என்ன வேணும்?
நான் மிஸ்ஸஸ் கமலாவோட ரிலேஷன், அவங்கள பார்க்கணும். ஆஹா, மிஸ்ஸஸ் கமலாவை எதுக்காக பார்க்கணும்? அவங்க பர்த்டேல கலந்துக்கணும், அதுக்காகத்தான். ஹலோ மிஸ்டர் சந்திரகுமார், வாங்க வாங்க. என்ன இவ்வளவு தூரம், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே இல்லையா, அதுக்காகத்தான் வந்திருக்கேன். அப்படிங்களா? இந்த பர்த்டேய நான் கொண்டாட விரும்பல, மனசு சரியில்லை. ஏன் கவலைப்படுறீங்க? உங்க கணவர் நிச்சயம் பொழைச்சிடுவார். ஹலோ மிஸ்ஸஸ் கமலா. அம்மா, இவர் உங்க சொந்தக்காரரா? ஆமா சார், என்னுடைய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்ல, பிசினஸ் பார்ட்னர் கூட. இவர் சீஃப் ஆபீசர் மிஸ்டர் ரங்கா. ஹலோ. ஹலோ மிஸ்டர் அருண். ஹலோ. ஹலோ, ஐ அம் பிரதீப். என்ன ஒரு மனுஷனே வரைக்க மாட்டேங்கிறீங்களே. மிஸ்ஸஸ் சந்திரகுமார், மிஸ்ஸஸ் கமலா இருக்காங்களே, வெரி பிரில்லியன்ட். அவங்கள பத்தி நம்ம சொல்லணும்னா நீங்க எல்லாருமே இன்னைக்கெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். கமலாவை பத்தி என்கிட்டே ஆளாளுக்கு கமலா பத்தி பேசிட்டு இருந்தா ஏன் கவலை என்னன்னா, அந்த கேக்க எப்ப ஓட்ட போறீங்கன்னா. என்னங்க மிஸ்டர் கமலா? ஆமாமா. ஓகே ஓகே, வாங்க. கேக்குற வரைக்கும் பேசிட்டே இருக்கிறீங்க, பாங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. Thank you, thank you, thank you. Welcome. என்னாச்சு? அந்த பகிரண்டபு மண்டலம் அதிர்ந்தாட, தண்டையொலி சண்டிகையின் வென்ற புகழ் கொண்டாட, வண்டு சுழல் கொண்டை விரி கெண்டை கணல் உண்டாட. வந்துவிடு வந்துவிடு ருத்ர காளியே, பத்ர காளியே. ராமு, என்னை எதற்காக அழைத்தாய்? தாயே, உங்கள் சித்தப்பாவோடு நமது இரண்டாவது படி தீர்ந்தது. ராமு, இனி அடுத்து யார்? டாக்டர் ராகவன். அவனை கொல்ல நீங்கள் அவனது காதலி உருவத்தில் செல்ல வேண்டும்.
எனக்கு Be careful. பொட்டிட்டு சீக்கிரமா. என்ன பண்றீங்க? இத பாருங்க தங்க மோதிரம். யாருகிட்டயும் காட்டாம உன் கையில போட்டுக்கோ. நானே வச்சுக்கிறதா? இது அரசாங்கத்துக்கு சொந்தமானது. ஐயோ, பொழைக்க தெரியாத பொண்ணா இருக்கிறிய. கண்டுபிடிக்கிறது நாம எடுத்துக்கிறது அரசாங்கமா? நான் சொல்றது கேளு. இத உன் கையிலயே போட்டுக்க. ஆஹ்
என்ன இங்க கசமுசான் பேச்சு? ஒண்ணுல சார், இந்த மோதிரம் கீழே கிடைச்சது சார், இத நீயே வெச்சுக்கோ இவர் சொல்றாருங்க. ஆமா, இல்ல பூமி கடில எது கிடைச்சாலும் அதெல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தமானது, கூடாத எப்படி? தேங்க்ஸ் அருண். அருண், அது பூமி கடில எங்க கிடைச்சது? செத்த போடுறதுக்காக நான் தான் அப்படி போட்டேன். சாரி, இந்த மோதிரத்தை எடுத்துக்கிட்டு போய் நம்ம சீஃப் கிட்ட கொடுத்துறேன், நீ அவர்கிட்ட வாங்கிக்க. ஐயோ அருண், சொன்ன கேளு. ஐயோ, அரசாங்கத்துக்கிட்ட போன சொத்து அவ்வளவுதான், திரும்பி வராது. அருண் அருண், அதை கொடுத்துறேன். அது 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 தங்க மோதிரம் கொடுத்துரு. நிறைய குடிச்சாலும் தானம் தவற மாட்டேன். நெருப்புட்டு எங்க சாராங்குடிக்க சாமியார் கிருஷ்ணா? எங்கடா வந்த? நான் எதுக்கு வருவேன் சாராயங்குடிக்க? காசுதா. சாராயங்குடிக்க காசு வேணுமா? தர முடியாது. என்னது தர மாட்டியா? சும்மா தொலை பண்ணாதரா, போட. நீ எனக்கு சாராயங்குடிக்க காசு தரமாட்ட இல்ல? நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போய் உன்னைய பத்தி சொல்லிடுவேன். போய் சொல்லு, போலீஸ் இங்க வந்து என்ன பிடிக்க சொல்லு. உன்னை அங்க போக விட்டாதானடா. என்கிட்ட சவால் விடுறியா? உன் கதை இன்னும் விட முடிஞ்சதா தாடிக்காரா? நெல்லு நெல்லு போவாத. இன்று என்னை ரொம்ப அலைய வைக்காத, நில்லுமா? அதே மாதிரி நான் கண்டுபிடிக்கிட்ட. காதல் இருக்க. சரி சரி, ரெண்டு பேரும் டியூட்டி கவனிங்க. எஸ் சார். ஹலோ ஃப்ரெண்ட், ஹவ் ஆர் யூ? எனக்கு கூட நண்பா, நான் அவன் ஃப்ரெண்டு. என்ன ஒண்ணு செஞ்சிடாத, இதையெல்லாம் மிஸ்ஸஸ் கமலாட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். மிஸ்ஸஸ் கமலா, மிஸ்ஸஸ் கமலா, நான் தோண்ட இடத்துல இது மூணும் கிடைச்சது. இந்தாங்க, தோண்டி எடுக்கிறது மட்டும் நாங்க, அவார்டு மட்டும் உங்களுக்கு. யோ போயி
இன்னும் இருக்கிறது எடுத்துட்டு போ. நீங்க தோண்ட மாட்டீங்களா? யா போயா? சரி சரி. அருண், இத பாருங்க, இதெல்லாம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. லஞ்ச் டைம் ஆச்சு, போலாமா? நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். இந்தாங்க இந்த புக்கை நான் எடுத்துட்டு போட்டா? ஓ எஸ். எலும்பு கூட நண்பா, போ, உடம்பு வலிக்காம உன்னை முழுசா தோண்டி வெளியே எடுத்துடுறேன். என்ன ஒண்ணு பண்ணிடாத, நான் உன் ஃப்ரெண்ட் இல்லையா? தலை அந்த பக்கம் இருக்கா, இந்த பக்கம் இருக்கா? கரெக்ட், அந்த பக்கம் தான் இருக்கா. என்ன ஒண்ணு பண்ணிடாத. ஓ, அத படிக்காத. பாரங்களின் தலைமையில விழுந்தது. இன்ஸ்பெக்டர், எல்லா கொலையுமே மர்மமாவே நடக்குது. இதை எப்படி தான் கண்டுபிடிக்கிறது? இது வரைக்கும் நடந்த கொலையெல்லாம் வெளியில தான் நடந்திருக்கு. ஆனா இந்த கொலை ஆராய்ச்சி பண்ற இடத்துலயே நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பேயா தான் இருக்கணும்னு நான் நிச்சயமா நம்புறேன். என்னப்பா அருண், நீ என்ன சொல்ற? வாழ்வோ சாவோ, அந்த பேய நாம கண்டுபிடிச்சு ஒழிக்காம விட்டா நிச்சயமா அது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு கேவலம் சார். உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்ல, அந்த கேவலம் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கும் தான். ஞாபகம் இருக்கட்டும். எனக்கு ஒரு ஹெல்ப்
இருட்டினதே தெரியாம போச்சு. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா என்ன கொஞ்சம் டிராப் பண்ணிடுறீங்களா ப்ளீஸ்? அதனால என்ன மேடம், எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை, நான் உங்களை டிராப் பண்ணுறேன், வண்டியில் இருங்க. தேங்க்யூ. இந்த புக் எந்த வருஷத்துல பிரிண்ட் பண்ணதுன்னு தெரியல, அது தெரிஞ்சா கொஞ்சம் உதவியா இருக்கும். இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? நிச்சயமா சம்பந்தம் இருக்கு. அந்த பெட்டி கிடைச்ச இடத்துல தான் இந்த பகவத்கீதை நமக்கு கிடைச்சது. நீங்க இந்த பகவத்கீதையை படிச்சிட்டீங்கல்ல, நான் வேணா இதை படிச்சுட்டு அப்புறமா தரட்டுமா? ஓ, தாராளமா. Thank you. அங்கிள், என்ன கூப்பிட்டீங்களா? எனக்கு தெரியாமலையா? இல்ல அங்கிள், முழு பொறுப்பு உங்க கையில தான் இருக்கு, நீங்க தான் அதை முடிச்சு வைக்கணும். எஸ், ஐ லவ் ஹிம், ஐ ரியலி லவ் ஹிம். How was my choice, uncle? என்னமா இப்படி கேக்குற? நல்ல பையனா தான் நீ தேர்ந்தெடுத்திருக்க. நானே முன்னிருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். என்ன? Thank you, uncle. Thank you. அருண், எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த பகவத்கீதை ரொம்ப சக்தி வாய்ந்தது, இது நம்ம கையில இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இந்த இதை பத்திரமா வச்சுக்க.
யார் அது? அந்த சுந்தரி தான் இப்ப உங்களை ஆட்டி படைக்கிற பேய். இன்ஸ்பெக்டர் நில்லியா, என்ன லாக்கப்ல தள்ளிட்டதா நினைச்சு நீ பெருமைப்படாத. மந்திரவாதி மணிகண்ட சாமியோட உச்சாடனத்தையே அவுத்த அந்த பேய வேற எந்த மந்திரவாதியும் அடக்க முடியாது. இதுக்கு வேற என்னதான் வழி சாமி? மறுபடியும் நீங்க அவரை போய் பாக்குறதா நல்லது. அவராலதான் இதுக்கு விமோசனம் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஜலகண்டருத்ரே
Oh!